ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரீட்டாஸ் கார்டன். இந்த வீடியோவில் நம்ம 8 டிப்ஸ் டு ஸ்டார்ட் அ கார்டனிங் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப், ப்ராக்டிஸ் வித்தவுட் பையிங் பிளான்ட்ஸ். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பிளான்ட் இல்லைனா மணி பிளான்ட்ஸ், அது வந்து பேசிக்காக எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும், அது ஈஸியாக க்ரோ பண்ணும். நான் இந்த கேக்டஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 to 5 பட்ஸ் கிட்ட இருக்குது. டிப் 2, கார்டனிங்கில் பேசிக்காக 2 டைப் இருக்குது, இன்டோர் அண்ட் அவுட்டோர். அதை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கார்டனிங் பண்ணலாம். டிப் 3, ஸ்டார்ட் வித் ஹார்ட் டு கில் பிளான்ட். ஆக்சுவலி ஹார்ட் டு கில் பிளான்ட்ஸ் வந்து ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணலாம். இந்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ரிபன் பிளான்ட், இதுவும் ஹார்ட் டு கில் பிளான்ஸ் தான். இது ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான் வந்து செம்ம பிளான்ங்க, ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணலாம், எந்த ஒரு பாட்டு எடுத்தும் ப்ரொபகேட் பண்ணலாம். இதுவும் அப்படி தான் ஜிஜி பிளான், இதுலேயும் நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிப் 4, பிளெண்ட் ஆஃப் சாயில். பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கு சாயில் ரொம்ப முக்கியம், அதை விட மிக்சர் ஆஃப் சாயில் ரொம்பவே முக்கியம். நம்ம சில பிளான்ட்ஸுக்கு சாயில் ஹெவியாக இருக்கணும், சில பிளான்ட்ஸுக்கு கொக்கோபீட் ரொம்ப இருக்கணும், சாண்ட் கம்மியாக இருக்கணும். டிப் 5, லெட்ஸ் மாய்ஸ்டர் இட். பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்டரிங். பேசிக்காக நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது அதோட ஃபஸ்ட் லேயர். ஃபஸ்ட் லேயர் மாய்ஸ்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து தண்ணியை ஸ்கிப் பண்ணிடணும், பட் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றணும். சம்டைம்ஸ் மாய்ஸ்டராக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுனா கீழே ரூட் அழுவுறதுக்குடைய சான்ஸ் இருக்குது. சில பிளான்ட்ஸுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. லைக் ஸ்னேக் பிளான்ட்ஸுக்கெலாம் நீங்கள் 2 to 3 வீக்ஸில் ஒன்ஸ் ஊற்றுனா போதும். டிப் 6, லைட்டப். எவ்ரி பிளான்ட்ஸுக்கும் சன்லைட் ரொம்ப முக்கியம். சில பிளான்ட்ஸுக்கு இன்டைரக்ட் சன்லைட் முக்கியம், சில பிளான்ட்ஸுக்கு டைரக்ட் சன்லைட் வேணும், சில பிளான்ட்ஸுக்கு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் வேணும். சம்டைம்ஸ் இன்டைரக்ட் சன்லைட் தேவைப்படுற பிளான்ட்ஸுக்கு வந்து நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை லீவ்ஸ் வரும், ஃபேட் ஆகுது கூட சான்ஸ் இருக்குது நிறைய பிளான்ட்ஸ். சில பிளான்ட்ஸ்லாம் டைரக்ட் சன்லைட்டில் பயங்கரமாக வளரும். டிப் 7, மேக் இட் ஹெல்த்தி. எல்லா பிளான்ட்ஸுக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் ரொம்ப முக்கியம். நேச்சுரல் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஃபெர்மிகோஸ்ட், கிச்சன் வேஸ்ட்லாம் ரொம்ப குட் ஃபெர்டிலைசர். பெஸ்டிசைட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும். நேச்சுரல் ஃபெர்டிலைசர் லைக் நீம் ஆயில். நீம் ஆயில் வந்து நீங்கள் 15 டேஸுக்கு ஒருக்கா யூஸ் பண்ணலாம். நீம் ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். டிப் 8, டோன்ட் பேக் ஆஃப். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணவங்க யாருமே எல்லா பிளான்ட்ஸும் நல்லா க்ரோ பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான்ட் அவங்களுக்கு நாசமாகிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிளான்ட் உங்களுக்கு நாசமாகும் போது டோன்ட் பேக் ஆஃப். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண தான் நீங்கள் நியூவாக நிறைய திங்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நியூவாக நிறைய பிளான்ஸ் க்ரோ பண்ணலாம். வர வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய கார்டனிங் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ அண்டில் தென், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.